ஸோ குக்கிங் எனக்கு எப்பவுமே ரொம்ப சோம்பேறி சிக்கன்லாம் பண்ணுவோம். யூடியூப்ல பாத்தீங்கன்னா இருக்கும், நீங்க பாருங்க 20 மினிட்ஸ்ல பண்ணிக்கலாம். அது குக்கிங் பண்ண மனசே வரலையா, ரொம்ப சோம்பலா இருக்கா, அப்ப இந்த சோம்பேறி சிக்கனை உடனே ட்ரை பண்ணுங்க. ஆக்டர் ஜெய் சொன்ன சோம்பேறி சிக்கன் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? இந்த வீடியோட லாஸ்ட்ல இந்த சோம்பேறி சிக்கனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பிளஸ் ஆர் மைனஸ் எல்லாத்தையுமே நான் ரிவ்யூ பண்ணிருக்கேன். ரொம்ப சின்ன வீடியோ தான், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சோம்பேறி சிக்கனை, அதாவது இந்த லேசி சிக்கனை சமைக்க தெரியாதவங்க பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் 1/2 kg எலும்புள்ள சிக்கனை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கணும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன். சிக்கனோட கலருக்காக நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன், 1 டேபிள்ஸ்பூன் கசூரி மேத்தியை இந்த மாதிரி கைகளால் க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கணும். கசூரி மெத்தி சேர்க்குறப்ப சிக்கன் வந்து மனமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கணும். இப்போ இந்த சிக்கனை வந்து 10 நிமிஷத்துக்கு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா உடனே கூட செஞ்சிடலாம். நான் உடனே தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இந்த சிக்கனை வந்து இந்த மசாலாவோட 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு செய்கிறப்ப சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும். நல்லா கலந்துட்டேன். சிக்கன் மசாலாவோட நல்லா பைண்டிங் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ பேனில் 1 டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் நம்ம கலந்து வச்சிருந்த சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த அளவு கலந்ததும் இப்போ இதை வந்து ஒரு லிட்டால் கவர் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். இதை அப்படியே விட்டுறாமல் லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்பப்போ நம்ம சிக்கனை வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் திரும்ப சொல்லிக்கிறேன், இடையிடையே நம்ம கலக்காமல் விட்டுட்டோம்னா சிக்கன் வந்து அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ 10 நிமிஷம் சிக்கன் வந்து நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் அதாவது 2 க்யூப்ஸ் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்க்குறப்ப சிக்கன் வந்து மனமாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப ட்ரையாக நம்ம சிக்கனை வந்து கலந்துகிட்டே இருக்கோம்னா சிக்கன் வந்து ஹார்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் லிட்டால் க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷத்துக்கு நம்ம சிக்கனை வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே சிக்கன் வந்து நல்ல டெம்ட்டிங்காக இருக்குது. லாஸ்ட்டாக இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சோம்பேறி சிக்கன் டேஸ்ட்டு வந்து எப்படி இருந்ததுன்னு ரிவ்யூ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளஸ்ன்னு பார்த்தோம்னா இதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்ததுங்க. சாதத்தோட சேர்த்து சாப்பிட்றப்ப பர்ஃபெக்ட் சைடிஷாக இருக்கும். பேச்சுலர்ஸ், ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க, குக்கிங் தெரியாதவங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய சிக்கன் ரெசிபி தான் இந்த சோம்பேறி சிக்கன். இதோட மைனஸ்ன்னு பார்த்தோம்னா இது வந்து கிரேவியாகவே செய்ய முடியாது. நம்ம தேங்காய் ஏதாவது அரைச்சி போட்டால் மட்டும்தான் கிரேவியாக செய்ய முடியும். இது வந்து கெட்டியாக தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சியில தான் இருக்கும். அதே சமயம் 15 நிமிஷத்துக்கு மேலே சிக்கனை வந்து ஓவராக குக் பண்ணிடக்கூடாது. அப்படி 15 நிமிஷத்துக்கு மேலே சிக்கனை வந்து ஓவராக குக் பண்ணிட்டோம்னா சிக்கன் வந்து ஹார்ட் ஆயிரும். ஸோ மொத்தத்துக்கு என்னோட ரிவ்யூ பார்த்தோம்னா இந்த வீடியோக்கு வந்து தம்ஸ்அப் கொடுக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்தது. நீங்களும் இந்த சோம்பேறி சிக்கனை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.